Hi friends, welcome or welcome back to my channel. Now, I'm Hima. So, in this video, I'll talk about our cleansing routine. We have 30 days challenge, skin whitening challenge. So, in this video, double cleansing method. First, So, this is the continuation. Next, so we have cleanse and scrubbing. Scrubbing is weekly twice. So, twice or thrice, we use the kind of scrub use according to 2 or 3 times. So, this is the skin whitening scrub. So, in this video, full நீங்க பாருங்க இடையில வச்சு skip பண்ணாதீங்க அப்ப வந்து doubt வரும் சோ full பாருங்க and comments பண்ணுங்க like பண்ணுங்க first time இந்த channel பார்க்கறீனா subscribe பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Scrub carter the Munadi, Ungulkuda Vendetta, now just or a product of the solar Yanana, na last day or a short sport and the short sport more a menstrual cup, nama periods routine, periods hygiene, and the or a short son of potter and not a periods routine, a period of the solar or a short sport and the so other than the repair solar and the Maria menstrual cup a safe career, use Panadaga, Abdila solar. But actually, now Adunku share Pandra menstrual cup na, rumba safe type, doctors could recommend Pandra, rumba years have been a repair use Panitra. So idhula romba safe da use pandradhukku and edhu comfortable kuda da so starting la ungalku vandha konjam kashtama therinjalum kashtam kuda theriyadhu starting la nama ivlo naal nama regular pad use pannittu thidina cup na varumbodhu or uncomfortable appdi feel pannalum appdi nama use pannumbodhu romba comfortable avum feel aagum namalukku vandittu inda pad vekkra andha problem irukka nama idha indha madikadi change pannite irukalam so adhanaala dhaan na vandittu sirana oda menstrual cup ungalku kuda share pannuven so sirana la paatha indha menstrual cup andha reusable pads எல்லாமே நிறைய இருக்கு சோ அது வந்துட்டு நம்ம periods routine இருக்குல சோ அதல யூஸ் பண்ணலாம் அது கூட நமக்கு வந்து menstrual cup wash கிடைக்கும் சோ இந்த cup wash வச்சிட்டு நம்ம அந்த cup wash பண்ணலாம் அப்பப்ப நம்ம வந்துட்டு boil பண்ணி சுடு தண்ணி இருக்குல அதுல கூட நம்ம நல்லாவே boil பண்ணி அப்படி கூட clean பண்ணலாம் சோ அது வேணா நீங்க வேணா வந்து purchase பண்ணி பாருங்க ஒரு வாட்டி try வேணா பண்ணி பாருங்க நீங்க அந்த regular pad யூஸ் பண்ணிட்டே இருக்க டிஃபரண்டா try பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இத try பண்ணி பாருங்க and sure தா உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் சோ நிறைய பேர் சொன்ன இந்த மாதிரி அது இது நல்ல வீடியோ சொல்லாதீங்க இந்த மாதிரி சொல்லிறேன் பட் சேஃப் தான் டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதா சோ அதனால தான் இந்த வீடியோல நான் அது கிளியர் பண்றேன் அந்த வாங்க இப்போ நாம வந்துட்டு எப்படி அந்த நம்ம ஸ்கின் வைட்னிங் ஸ்க்ரப் प्रिபெயர் பண்ணலாம் பார்க்கலாம் In the scrub prepare பண்றதுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் வேண்ட மெயின் இன்கிரிடியன்ட் அப்படி சொன்னா ரைஸ் தான் இது வந்து கேரளா ரைஸ் உங்களுக்கு வந்து கேரளா ரைஸ் வேணா அப்படியே தேவையில்லை நம்ம வீட்ல இருக்கல ஒயிட் ரைஸ் அதே போதும் பட் என்னோட வீட்ல கேரளா ரைஸ் தான் எப்பவுமே प्रिபெயர் பண்ணுவேன் சோ அதனால வந்துட்டு கேரளா ரைஸ் எடுத்துருக்கு சோ ரைஸ் அதுக்கு அப்புறம் நமக்கு வேண்டது வந்து ஓட்ஸ் தான் ஓட்ஸ்மே வந்துட்டு இதுல வந்து மெயின் இன்கிரிடியன்ட் தான் சோ ஓட்ஸ் ரிப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க வேற ஆப்ஷன் கேட்டா ஓட்ஸ் தான் இதுல போடணும் ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல பிகாஸ் இது வந்து ஸ்கின் வைட்டிங் ஸ்க்ரப் இதுல வந்துட்டு இதுதான் ரொம்ப எஃபெக்டா இருக்கும் சோ வேற ஏதாச்சும் இன்கிரிடியன்ட் சொல்லி அதுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா சும்மா நான் வீடு போடுற மாதிரி இருக்கும் சோ அதனால தான் கரெக்டான இன்கிரிடியன்ட் பார்த்தா ஓட்ஸ் ரைஸ் தான் சோ இது ரெண்டுமே நான் கொஞ்சம் வாட்டர் ஊத்தி வச்சது கொஞ்சம் நேரம் ஊற போடுறேன் இது ஊற போடுறேனா ஒரு 1 hour 2 hour உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ இல்ல நீங்க காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ் இல்ல நான் ஏதாச்சும் வேலை பண்றவனா மார்னிங் நீங்க அப்படி ஊத்தி வச்சிட்டு ஈவினிங் வரும்ல சோ ஈவினிங் வரும்போது நல்லா ஊறி இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்தன சொல்ல முடியாது கொஞ்சம் நல்லா சோக் ஆகி தண்ணியில சோக் ஆகி இருக்கும்ல சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அப்படி விடுங்க நான் இது கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப்டர்நூன் விட்டுட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கல ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஸோ அரைக்கும் போது ஒரு ஸ்க்ரப்பிஷ் ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் இல்லை அந்த ஃபேஸில் போடும்போது நல்லா ஒரு குட்டி 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 கிரானியூல்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு இது பண்ணால் போதும் அது கூட நான் வந்துட்டு கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு கார்ன் ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரைஸ் பவுடர் கூட ஆட் பண்ணலாம் ரைஸ் பவுடர் எப்படியும் வீட்டில் இருக்கும் இல்லை ஸோ ரைஸ் பவுடர் ஆட் பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா ரைஸ் ஃப்ளவர் இது ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரப் மாதிரி நம்ம கடையில் வாங்குற ஸ்க்ரப் விட சூப்பர் எஃபெக்டிவான ஸ்க்ரப் கிடைக்கும் இது நான் ஜஸ்ட் ஒரு டெமோக்காக உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன் கையில் போடும்போது நம்மளுக்கு தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்காக தான் நான் கையில் ஜூம் க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறேன் இதுக்கப்புறம் நான் ஃபேஸில் கூட போட்டு காட்டுவேன்
இப்போ நான் ஃபேஸில் நல்லாவே அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் நம்ம சர்க்குலர் மோஷனில் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அப்படியெல்லாம் இருந்தேன்னா அந்த ஏரியாவிலலாம் நல்லாவே நல்லா சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கழுத்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லாவே ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என்னோடய ஃபேஸை லைவ் ரிசல்ட் தான் காட்டியிருக்கேன். சேவ் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க. ஃபேஸ்லலாம் ஒரு மேக்கப்போ எதுவுமே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணுறேன், ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணலாம். இது வீக்லி நம்ம 2 times தான் பண்ணணும். 2 times உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி தான் பண்ணுறேன் அப்படின்னா 3 times கூட யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் லாஸ்ட் டே போட்ட அந்த கிளென்சிங் நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரப்பை இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும். ஸோ இந்த ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் உங்களோட ஸ்கின் ஒயிட்னிங் சீக்கிரமே நடக்கும். ஸோ இது வந்து நான் எப்போ சொல்கிற மாதிரி ஹோம் ரெமடிஸ் தான், டைம் எடுத்து தான் வரும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டெல்லாம் விடக்கூடாது, நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம ரொட்டீன்ஸை ஸ்டாப் பண்ணும்போது திருப்பியுமே வந்து அந்த ஒரிஜினல் கலருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருக்கணும், ரெமடிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கன்சிஸ்டண்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இல்லை தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.